கணிகேஷ்ல பத்தின கொலை போச்சே சரி என்ன பண்றது தெரியாம அய்யம்மா ஏதோ எடுத்து வர மாட்டேங்கிறீ அப்படின்னு சொல்லி அம்மா திட்டி திட்டி திட்டிட்டா இரா இருமா வர அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்னு எடுத்து வந்தாங்க பார்த்தா ஆம்லெட் சரி ஓய் ரெடி அப்படி அந்த ஆம்லெட்டை சாப்பிடலான்னு பார்த்து அந்த பப்ளு ஐயா எனக்கு தான் ஆம்லெட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லட்சக்கு சாப்பிட்டு ஒரு முறை முடிச்சுட்டு போறான் அட பாவிடே இவனை வச்சு நீ செய்ய போறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நானும் பார்த்தீங்கன்னா யோசிச்சேன் ஏன்னா அந்த பப்ளு என்னோட ஆம்லெட்டை பிடிங்கி தின்னுட்டா மக்களே அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா பப்ளுவோட செல்ல பெட்டான அந்த பப்பு குட்டிக்கு பின்னாடி ஒரு முட்டை இருந்துச்சு என்னடா முட்டை இது அப்படின்னு பார்த்தா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் முட்டை மாதிரி இருக்குது பார்த்தா ஆனால் இது ஃபேக் முட்டை அடாடாடா என்ன ஒரு கண்டுபிடிப்பு இது அப்படின்னு சொல்லி நானும் பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை வாங்கிட்டேன் இது ஆக்சுவலாக எங்கேருந்து வாங்கினேன்னு கேட்டீங்கன்னா அமேசான்ல இருந்து தான் வாங்கினேன் ஓகேங்களா எஸ்பெஷலி இந்த பப்ளு வாங்கினேன் ப்ராங்க் பண்ணுறதுக்கோசமே வாங்கியிருக்கேன் வாங்க இந்த முட்டையை வச்சு ஃபஸ்ட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் இதை பிரித்து பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ரைட் ஓகே இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பப்ளு வாங்கி நம்ம கூப்பிட்டு ப்ராங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் தம்பி பப்ள இங்கே வாடா அப்படின்னா அவனும் பார்த்தீங்கன்னா அட கொய்யாலே என்னை விடவே மாட்டியாடா அப்படின்னா தம்பி இது எது இல்லை பேக் முட்டை ஓகேவா இதை வச்சு நம்ம அம்மாவை வந்து ப்ராங்க் பண்ணலாமா அப்படின்னு சொன்னதுக்கு ஆனால் வாடாவை போய் உடச்சி எங்கள் அம்மாவை ப்ராங்க் பண்ணிடலாம் அப்படின்ட்டான் ஓகே ரைட் இந்தாடா அந்த முட்டை அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த முட்டையை கொடுத்துட்டேன் ஓகேங்களா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பேக் முட்டை கிடையாது ஒரிஜினல் முட்டை இந்த பண்ணி வாயினும் பார்த்தீங்கன்னா ஓகே எங்கள் அம்மாவை ப்ராங்க் பண்ணுற மாதிரி அம்மா இந்த முட்டையை வச்சு நீ அமுக்குமா ஒன்றுமே ஆகாதுமா அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட போயிட்டு நல்ல கதகதையாக விட்டான் சரி எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா சரி ஏதோ பைத்தியம் சொல்லிதே அப்படின்னு சொல்லிட்டு உடைக்கலான்னு உடைச்சாங்க பாருங்க உண்மையான முட்டை எப்படி உடைப்போ அது மாதிரி உடஞ்சிடுச்சு அப்புறம் எங்கள் அம்மா எப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லி எது சம்மந்தமே இல்லை பார்த்தீங்கன்னா அடி அடி அடிச்சு விட்டாங்க பக்கல எங்கள் அம்மா அந்த அப்பாவியை என்ன பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றில் முட்டை இதுவே பேக் முட்டை ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம உடச்சி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது உடையதான் டெஸ்ட் பண்ணுவோம் உடையதான் டெஸ்ட் பண்ணக்குள்ள இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சாணி மாதிரி பார்த்தீங்கன்னா தரையில் ஒட்டிச்சு இருங்க நான் காமிக்கிறேன் எங்களது இதை இங்கே பாருங்களேன் எப்படி ஒட்டிருக்கு மட்டும் பாருங்களேன் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடைக்கவே முடியாது என்ன பண்ணாலும் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோலை கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் மக்களே ஓகேங்களா ஸோ ஓகே ரைட் இந்த முட்டையோட ரேட்டு நான் சொல்ல மறந்துட்டேன் சாரி கைஸ் இதோட முட்டை ரேட்டு மட்டும் கேட்டிங்கன்னா சாக் அடிச்சுட்டு இந்த வீடியோ ஸ்கிப் அடிச்சுட்டு ஓடியா போயிருவீங்க இந்த முட்டையோட ரேட்டு கிட்டத்தட்ட 300 ரூபா அதாவது ஒஜில் முட்டையே 5 ரூபா தானாமா இந்த பேக்கு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாவா இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் அந்த 300 ரூபாய்க்கு இது வர்த்தா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணும் ஸோ இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்போஸ் ஓகேங்களா இப்போ கட் பண்ணுற பாருங்க இதுக்குள்ளே சரி ஏதோ லிக்விடாச்சும் இருக்குன்னு பார்த்தா தண்ணி வெறும் தண்ணி உப்பு தண்ணி அதுவும் குடிச்சு பார்த்தா அட கொய்யால ஏண்டாடே இது கூட சரி கொலி தலையில் தொப்பி மாதிரி போடலான்னு பார்த்தா அதுவும் பிஞ்சிக்கிச்சு அப்புறம் உள்ளே ஏதோ கொட்டை மாதிரி இருந்துச்சு அதையும் பார்த்தீங்கன்னா பிரித்து பார்க்கலாம் ஏதாச்சும் உள்ளே இருக்குன்னு பார்த்தா அது பார்த்தீங்கன்னா ஏதோ பென்சில் அழைக்கிற இரேசர் மாதிரி இருக்குது ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபாய்க்கு கூட தெரியாது 300 ரூபான்னு சொல்லி எனக்கு ஏமாத்திப்பிட்டான் சரியே அடிவே நம்ம பப்புள் வாய் அடி வாங்குறது நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது உங்களுக்கு எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்டில் ஹாட்